மக்களிடம் வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவதாகவும் அனைத்து அரசு கட்டிடங்களிலும் வாசிப்பு அறையை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என்றும் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். சென்னை நந்தனத்தில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியை பார்வையிட்ட பின் பேசிய அவர், தமிழினம், கலாச்சாரம், மொழி ஆகியவை தொன்மையானவை என்ற பெருமை மட்டுமல்ல கர்வம் வேண்டும் என்றும் மக்கள் அனைவரும் பிற மொழி சொற்களை தவிர்த்து தமிழில் பேச வேண்டும் என்றும் கூறினார்.